ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் பற்றின சுவையான செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆஸ்திரேலியாவில் நடக்க போகிற மூன்றாவது டெஸ்ட் போட்டியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவது டெஸ்ட் வந்து வரும் 26ஆம் தேதி மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் நடக்க போகுது. இதுக்கு வந்து இந்தியாவில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, கே எல் ராகுல் வந்து கடந்த 2 ஆட்டங்களாக வந்து சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அதனால வந்து அவருக்கு பதிலாக மாயன் அகர்வாலை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, காயம் காரணமாக விலகி இருந்த அடிக் பாண்டியா வந்து கடைசி 2 டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்பதாக வந்து பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹனுமா விகாரி வந்து போன ஆட்டம் ஒழுங்கா விளையாடல. அது மட்டும் இல்லாம மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு சாதகமா இருக்கும். அதனால வந்து இந்த ஆட்டம் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2வது டெஸ்ட் தோல்விக்கு காரணமா விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க 4 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு விளையாண்டது தவறு, ஜடேஜா இல்ல அஸ்வின் யாரையாவது வச்சு விளையாண்டிருக்கணும், அதனாலதான் போட்டி கைவிட்டு போய்விட்டது அப்படின்னு வந்து விராட் கோலி சொல்லியிருக்காரு. அதனால இந்த ஆட்டம் வந்து அஸ்வின் இல்ல ஜடேஜா யாராவது பங்கேற்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். போன ஆட்டம் வந்து அஸ்வினுக்கு காயம் காரணமாக வந்து அவர் விலகி இருந்தாரு. இந்த ஆட்டம் வந்து அஸ்வின் சரியாயிட்டாருன்னா அவரு, அது இல்லைன்னா ஜடேஜா வந்து விளையாடுவாரு.